எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் குருபா சாகர். நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தேன். எல்லா ஊர்லேயும் வேலை பண்ணிட்டு இருந்தேன். 25 வருஷமாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி சிடிஎஸில் வேலை பண்ணிகிட்ருக்கேன். 2003 இந்த பிரமிட் தியானத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி பெருமை தியானம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் தியான ப்ரொசீஜர், சுவாசத்தின் மீது கவனம் ஃபாலோ பண்ணிட்டு, கடந்த 2003 எவ்ரிடே ப்ராக்டிஸ், பிரம்மர்ஷி பத்ரிஜி அவருடைய கைடன்ஸில் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அவர் சொன்ன பல புக்ஸ் படிச்சுக்கிட்டு, லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரொம்ப சேஞ்ச் வந்திருக்கு. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பசங்களாட்டும் ரொம்ப படித்து நிறையா வேலைகள் ஒரே டைமில் பண்ணாதான் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் ஆர் ஃபேமிலி ட்ரெடிஷன்லேருந்து வளர்ந்தேன். ஆனால் இவ்வளோ நாளாக மெடிடேஷன் பண்ணி புக்ஸ் எல்லாம் படித்து செல்ஃபாக ஞானம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம எவ்வாறு இருக்கோமோ அதுவே போதும். நமக்கு உள்ளே இருக்கிற சக்தி, உள்ளே இருக்கிற அறிவு, உள்ளே இருக்கிற கம்பேஷன், அதை வந்து நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தினாலே போதும். அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நமக்கு வெளியே இருந்து வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்மளுடைய சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் ஆர் த சோர்ஸ் ஸ்டேட், அதிலிருந்து அதில் இருக்கிற அறிவு, அதில் இருக்கிற தெளிவு, அதில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வழிகாட்டியே தியானம். நம்ம வளரும் போது எல்லாம் இது பண்ணு அது பண்ணு அப்படின்ட்டு நம்மளைய ஒரு கண்டிஷன் ஆக்கிடுவாங்க, ப்ரோக்ராமிங் அப்படிங்கும் சாஃப்ட்வேரில். ஸோ நம்மளை ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க எல்லோரும், பேரண்ட்ஸ்லேருந்து அம்மா அப்பாலேருந்து, இது பண்ணாதடா அது பண்ணாதடா, இது பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வாறு எல்லோரும் நம்ம அப்படியே வளர்ந்து பெரியாகி அதே மாதிரி கண்டிஷனிங் ஆர் ப்ரோக்ராமிங் வீட்டில், வெளியே சொசைட்டியில், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மறுபடி ஸ்கூல், காலேஜ், டீச்சர் சொல்கிறது, எல்லா இதுவும் நம்மளுடைய சப்கான்ஷியஸில் போய் இருக்கும். பெரியானப்புறமா அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு வி கீப் பிஹேவிங் தட் வே, ரைட்? ஸோ தியானத்தால் மிகப்பெரிய லாபம் என்னென்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் தோஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது அந்த ப்ரோக்ராமிங்லேருந்து ஃப்ரீடம், விடுமுறை. ஸோ ப்ரோக்ராமிங்லேருந்து வெளியே வருவோம். ஸோ தட் டைம் யூ பி ஃப்ரீ. ஸோ அதனால் எனக்கு ஒர்க் லைஃப்பில் அமேசிங் ரிசல்ட்ஸ். நான் 25 சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி 18-20 ஒர்க். அதுக்கப்புறம் பல பேர் கூட பேசுகிறது, கிளையண்ட்ஸ் கூட பேசுகிறது, டீமை லீட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு செட் பேட்டர்னில் பண்ணிகிட்டு இருந்தோம், அது எல்லோரும் சொன்ன மாதிரி. பட் தியானம் பண்ணப்புறமா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம், ரைட்? ஸோ ஃப்ரீயாக ஆட்டோமேட்டிக்காக நம் உள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி, உள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தியானம் வந்தப்புறமா ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்லி கான், ஹெல்த் இஷ்யூஸ் கம்ப்ளீட்லி கான். அண்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2003 or 2001 நான் போட்டிருக்கிற கண்ணாடி ப்ரிஸ்கிரிப்ஷன், காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தேன், அப்போ இருந்து இப்போ வரலையும் சேம் பவர். அது இன்ஃபேக்ட் ரீசெண்டாக மெடிக்கல் செக்அப் போனப்போ கூட டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ். அவன் வந்து ரொம்ப, ஓ அவ்வளோ நாள் ஆச்சு அவன் நீங்கள் கண்ணாடி மாற்றி அப்படின்ட்டு. எனக்கு வந்து மை அந்த ஹோல் கிரெடிட் தியானத்துக்கு தான் கொடுப்பேன், தியானத்துக்கு, பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கு, அவர் சொன்ன விஸ்டம்க்கு, எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் கம்ப்ளீட்லி கான், அது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் எனக்கு.
இன்னொன்று, நம்ம நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலியில் ஒர்க்கில் பல பேரோட பேசிகிட்டே இருப்போம், பல பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, பல பேரோட இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேசும்போது நமக்கு வாட் வி கால் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ், தமிழில் அதோடைய எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட் தெரியாது, பட் பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் என்ன பேசுகிறோமோ, என்ன சாப்பிட்றோமோ, என்ன வாட் இஸ் ஏ வாக்கிங், ஸோ எனி ஆக்டிவிட்டி ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறதுனால யூ டோன்ட் கேரி எனி பேக்கேஜஸ், யூ டோன்ட் கேரி எனி பிளாக்கேஜஸ். ஸோ தட்ஸ் அனதர் பிக் பெனிஃபிட் தட் ஐவ் சீன். ஸோ இப்போ ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஒரு செயல் முழுமையாக 100% நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம சென்சேஷன்ஸோடு பண்ணும்போது ஒரு பேக்கேஜும் இருக்காது. அது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தி ஜாய், த சந்தோஷம், த திருப்தி நமக்கு கிடைக்கிறது, அது மிகப்பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய லாபம். ஸோ அது வந்து அது ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த 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 ஜாய், அந்த சந்தோஷம் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி மறுபடி மறுபடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு தியானம் ப்ராக்டிஸ் டெய்லி எவ்ரிடே தியானம் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ நானும் சரி, மை ஒய்ஃப் அட் ஹோம், என்னுடைய மனைவி, ரெண்டு பேரும் எவ்ரிடே 1 hour மினிமம் தியானம் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது கூட பிளெயினில் உட்காந்தோ இல்லை காரில் உட்காந்தோ பண்ணிட்டுருப்பேன். பட் அது பண்ணுறதுனால என்னென்னா, ரெஸ்ட் ஆஃப் த டே இந்த ஃபுல் டே ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேசுகிறதுக்கு, டிஃப்ரெண்ட் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட யார் கூட பேசணுன்னாலும் கொஞ்சம் பயம், ரைட்? ஸோ அவங்க என்ன நம்ம என்ன பேச போகிறோம், அவங்க என்ன பேச போகிறாங்க, அது அவங்க பேசுகிறதுக்கு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது மாதிரி ரொம்ப ப்ரீ கன்சீவ்டாக ஒரு பிளான் போட்டிருப்போம். ஆனால் தியானம் பண்ணப்புறமா இப்போது அந்த ஒன்றுமே அந்த தாட்ஸ் ஒன்றுமே வராது, பிளான் எல்லாம் ஒன்றும் போட மாட்டோம், டைரெக்டாக போயிட்டு பேசுவோம். கரெக்டாக அந்த நொடிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ, என்ன பேசணுமோ, அது ஆட்டோமேட்டிக்காக பேசுவோம். சேம் திங் டீம் மீட்டிங்ஸ், கம்பெனியில் நடக்கிற டீம் மீட்டிங்ல எல்லாமே அதுக்கு முன்னாடி, ஓ அவன் இந்த மாதிரி பேசினா, இவன் இந்த மாதிரி பேசினா, நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பெட்டராக பேசணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும். பட் இப்போல்லாம் அந்த ஒரு ஃப்ரீடம், பிகாஸ் தியானத்தால் தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்குள்ளே இருக்கிற சக்தி, நமக்குள்ளே இருக்கிற அறிவு, நமக்குள்ளே இருக்கிற தெளிவு, அது வந்து அதுவே போதும். ஸோ அந்த டீம் மீட்டிங் சுச்சுவேஷனில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், யார் என்ன கேள்வி கேட்டாலும், அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி பேசாமல் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வரும். அதுவும் இதுக்கு முன்னாடி ஒரு 10 sentences பேசினா அதில் ப்ராப்ளி ஒரு சென்டென்ஸில் மீனிங் இருக்கும். இப்போ வந்து 2 sentences பேசினா கூட போதும், பீப்புள் கெட் இட், எல்லாருக்கும் புரியும் இது, ஓகே திஸ் இஸ் தி மெசேஜ் தட் சாய் இஸ் டெல்லிங் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் அது வந்து தியானத்தின் பெனிஃபிட். அண்ட் ஹெல்த், ஸ்ட்ரெஸ், மைண்ட்ஃபுல்னஸ், கிளாரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து தியானத்தால் தான் வந்திருக்கு. ஐம் இந்த லாஸ்ட் 3-4 years நிறைய புக் படிச்சிருக்கேன். பத்ரிஜி ஒரு தடவையும் பார்க்கும்போது ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அந்த புக் படித்தா அது வந்து இன்னொரு டைமென்ஷன் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ மெடிடேஷன் ப்ளஸ் புக் ரீடிங்கில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்கோ, எவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்திருக்கோ, நவ் இப்போ வந்து அதை வந்து மிக மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ ஒர்க் ஷாப்ஸ் கூட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மெடிடேஷன் பேஸ்ட் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு, மெயினாக கார்ப்பரேட் பீப்புளுக்கு. ஸோ அவங்களுக்கும் சிம்பிளாக இந்த சிம்பிள் டெக்னிக்கை அவங்களை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தியானம் பண்ணுறதுனால ஹெல்த் பெனிஃபிட், ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ரிலீஃப் பெனிஃபிட், மைண்ட்ஃபுல்னஸ் பெனிஃபிட், மோர் அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது முழுமையாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தென் அவுட் ஆஃப் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவ் உள்ளேருந்து யூல் பி சர்ப்ரைஸ் சம்டைம்ஸ். நம்ம ஒரு மீட்டிங்கில் இல்லை எங்கே பேசும்போது சடன்னாக ஒரு ஐடியா வரும், சடன்னாக நம்ம பேசுவோம், அண்ட் அது வந்து எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக, ரைட்? இதுக்கு முன்னாடி தியானத்துக்கு முன்னாடி, ஓ நான் இது வந்து முன்னாடியே இது இந்த மாதிரி ஒரு 4 lines இந்த மாதிரி பேசுனா மற்றவங்க பாராட்டுவாங்க, இது மாதிரி சொன்னால் மற்றவங்க பாராட்டுவாங்க, இது மாதிரி ஆக்ட் பண்ணால் மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் பண்ணி மற்றவங்க யாரும் பாராட மாட்டாங்க. இப்போது ஒன்றும் பிளான் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாராட்டு கிடைக்கும். ஸோ தியானத்தினால் நீங்கள் ஒன்றும் பிளான் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற உங்களோட உள்ள இருக்கிற அந்த அந்த தெளிவு, அந்த அறிவு, அந்த அந்த கான்ஃபிடென்ஸ்,
அதை வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக டேப் பண்ணுவோம். ஸோ தியானத்துக்கு முன்னாடி அந்த ஹோல் சூப்பர் கான்ஷியஸில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டி எல்லாமே பிளாக் ஆகிடும் நம்ம தாட்ஸ்னால, ரைட்? ஸோ தாட்ஸ்னால இந்த ப்ரீ ப்ரோக்ராம் சொன்னேன் இந்த ப்ரோக்ராமிங்னால, ஸோ அந்த இது பிளாக் ஆகிட்டு இந்த ப்ரோக்ராம்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அதை பற்றி ஆக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆக்ட் பண்ணிகிட்ருப்போம் ப்ரோக்ராம் பண்ணதுனால. பட் தியானத்தினால அந்த தாட்ஸு அந்த ப்ரீ ப்ரோக்ராமிங் எல்லாம் போயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் என்ன இருக்கோ, நம்ம சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதை பற்றி ஆக்ட் பண்ணுவோம், விச் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இப்போ பத்ரிஜி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறி அவர் வந்து ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்னா நம்மளாட்டம் மணிக்கணக்காக அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி மெசேஜ் என்ன மாதிரி பேசணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ அதுவும் நமக்கு வந்துட்டுருக்கு, ரைட்? ஸோ நான் இப்போ வந்து டீம் மீட்டிங் போகும்போது ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும் கம்பெனியில் அப்படின்னா நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டுருப்பேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏன்னா அந்த இடத்துல அந்த மீட்டிங்கில் அந்த மீட்டிங்கில் இருக்கிற பீப்புள் அந்த மீட்டிங்கில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய கான்டெக்ஸ்ட் அவங்களுடைய சினாரியோ அது அது அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக, ஸோ யூ டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர் மச். ஸோ தியானத்தினால ஸோ லைஃப் பிகம்ஸ் ஈஸி, லைஃப் பிகம்ஸ் லாட் மோர் ப்ரொடக்டிவ், ரைட்? அந்த எனர்ஜி அண்ட் டைம் சேவ் ஆகும் இதனால் கரெக்டாக. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் ஹேப்பன் டு மீ வந்து நிறையா டைம் மேஜிக் நடக்கும், ரைட்? ஸோ தியானம் பண்ணனால வி கால் சிங்க்ரானிசிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி ஒர்க் போவீங்க, இந்த இமெயில் இருக்குது, ஓ மை காட் அந்த இமெயில் அவனுக்கு வந்து டைப் பண்ணணும், ரொம்ப கஷ்டமான பர்சன், ஸோ அவனுக்கு கேர்ஃபுல்லாக டைப் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பட் அடுத்த நாள் போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னா உட்காந்தனா வேறு யாரோ சொல்லியிருப்பாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு. ஸோ விச் இஸ் மேஜிக். ஸோ லாட் ஆஃப் டைம் ஐ கீப் தேங்கிங் மெடிடேஷன், தேங்கிங் பத்ரிஜி ஃபார் லாட் ஆஃப் தோஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது. ஸோ அதுவும் மேஜிக் கூட நடக்கும். அண்ட் ஸோ இட்ஸ் ஆல் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸே இருக்குது பிஹைண்ட் தட். அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒன்லி மார்க்கம் வந்து தியானம். அண்ட் தியானம் இந்த தியான ப்ரொசீஜர் ஆல்சோ இஸ் வெரி சிம்பிள். சுவாசத்தின் மீது கவனம், அவ்வளோதான். உட்காந்து கண் மூடிட்டு சுவாசத்தின் மீது கவனிச்சிருந்தேன்னா தேர் ஆர் மல்டிபிள் ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் காம் ஆகும், தென் யூ கெட் இன் டு அ ஜாயஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் ஐடியாஸ் வரும், அதுக்கப்புறம் யூ கெட் இட் ஆஃப் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ரைட்? லாட் ஆஃப் ப்ரீ ப்ரோக்ராமிங். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் சயின்ஸ், வெரி சிம்பிள் சயின்ஸ், அமேசிங் சயின்ஸ். இது எல்லோரும் தியானத்தை கடைபிடித்து இந்த சுவாசத்தின் மீது தியானம் கவனம் செலுத்தி டெய்லி தியானம் பண்ணணும் என்று சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், ஹெல்த், ஸ்ட்ரெஸ், கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் நமக்கு சேர்ந்தது நம்ம இப்போ வந்து ரீடிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் மை மெசேஜ் அண்ட் தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த தியானம் இந்த பிரிமஞ்ச் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டில் நிறையா பேர் என்னாட்டம் நிறையா பேர் தியானத்தினால பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மெசேஜை வந்து இன்னும் பல கோடி கணக்கான மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு இந்த பிஎம்சி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம்சி சேனல் மூலமாக நாங்கள் வீட்டில் இருந்து மற்ற ப்ரோக்ராம், மற்றவங்களுடைய மெசேஜஸ், ஆல் த ப்ரோக்ராம்ஸ், இந்த பிரமிட் மூமெண்ட்டில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எங்கே இருந்தாலும் பார்த்துட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் அப்படின்னாலும் நைட்டுனாலும் ஃபுல் டே எனி டைம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல்னால ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரமிட் மெடிடேஷன் சேனல். அதனால் நீங்கள் மற்ற என்ன ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவில், அண்ட் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் அன் இன்ஸ்பிரேஷன். நமக்கு அதெல்லாம் கேட்டு நம்ம தியானத்துக்கு உதவும் டெஃபினட்டாக. அண்ட் நம்ம கூட மித்தவங்களுக்கு சொல்லலாம், இப்போ பிஎம்சி சேனல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்ட்டு. ஸோ பிஎம்சி சேனல் இஸ் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ பிஎம்சி சேனல். அண்ட் எல்லா பிஎம்சி டீமுக்கும் ரொம்ப நன்றி இந்த மெசேஜஸ் எல்லாம் எல்லாருக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.